ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப ஈஸி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழி வாங்கியிருக்கிறோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கையால் இந்த மாதிரி பிசறி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் பட்டதுக்கப்புறம் இதில் 1/4 to 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது பிராய்லர் கோழி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த குக்கரில் போட்டு வேக வைக்காமல் டைரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். இது நாட்டுக்கோழி அப்படின்றதுனால 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு 2 to 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு 2 to 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் 2 to 3 தக்காளி இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவு உங்களுக்கு அந்த வறுவலில் சிக்கன் வந்து நல்லா பிடிக்கும் இந்த கிரேவி. இது நல்லா இந்த மாதிரி வதங்கியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு பொடி வகைகளாக சேர்த்துடலாம். இந்த வறுவலுக்கு நீங்கள் கொத்தமல்லி பவுடரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்க அப்படின்னா அந்த வறுவல் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இதையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவு எல்லா மசாலாவும் கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா இந்த சிக்கன் கூட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஓரளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதில் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிராண்டு கம்பெனி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட காரம் அளவு அதே மாதிரி உப்போட அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எனக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இருக்கிற இந்த தண்ணியுமே நல்லா வத்துற வரைக்கும் நல்லா சுண்ட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.